ஹலோ எவ்ரிவான். ஹலோ. எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்ன ஒரு வாசனை. அம்மா சமைச்சாங்களா? இவ்வளவு நல்ல சாப்பாடு பார்த்தா யாருக்கு தான் பசிக்காது? போ முகத்தை பார்த்தா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ம் கரெக்ட். இந்தா இது சூடா இருக்கு. ஸ்பைசி. அம்மா தண்ணி கொடுங்க. என்னாச்சு? எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? கரண் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கு என்னமா? பேசுங்க. பேச இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன்பா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல. என்னாச்சு? ஏன் இப்ப அப்படி பாக்குறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு உங்களால வர முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கல்யாணம் நடந்தது நடந்ததுதான். ரைட். யார் உன்னோட கல்யாணத்தை பார்த்தது? பிரீதாவோட ஃபேமிலியா? அவளோட ரிலேட்டிவ்ஸா? ஆனா நாங்க பார்க்கலையே. உன்னோட ஃபேமிலியும் பார்க்கல, நம்ம ரிலேட்டிவ்ஸும் பார்க்கல, சொசைட்டியும் பார்க்கல. இதை தான் நான் விரும்புறேன். அவ சொந்தக்காரங்க பார்க்கணும், அவளோட சொசைட்டியை சேர்ந்தவங்க பார்க்கணும். பிரீதாவுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பிரீதாவை இல்ல உன்னோட குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இங்க பாரு, நான் உன் பாட்டி. உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நான் அந்த கல்யாணத்தை பார்க்கல, இங்க யாருமே பார்க்கல. பாட்டி ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கல்யாணங்கிறது சந்தோஷம், ரிலேஷன்ஷிப். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பழி வாங்குறதுக்கு. நான் பிரீதாவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இப்ப அது நடந்து முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட். போது கரண், நீ பண்ணதெல்லாம் போதும். நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அதை பண்ணிட்ட. இப்ப நீ நாங்க சொல்றத கேளு. பிரீதாக்கு டிவோர்ஸ் கொடு. உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு. எங்க பாரு, பிரீதாவை பழி வாங்கணும்னு நினைச்சல்ல, நீ தான் பழி வாங்கிட்டியே. ஆனா நான் நினைச்ச மாதிரி இன்னும் பழி வாங்கி முடிக்கல. எதை வச்சு முடிஞ்சதுன்னு சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. பிரீதாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கல்யாணத்தால நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் பிரீதாவை டிவோர்ஸ் பண்றதா இல்ல. அவ்வளோ ஈஸியாக நான் பிரீதாவை விட போகிறதில்ல. நானும் அவளை விட்டு விலக மாட்டேன், அவளையும் விலக விட மாட்டேன். கரண் ப்ளீஸ், நீங்கள் இப்படி தான் கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா நான் ஏதாவது ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். அங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். அட்லீஸ்ட் யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற கரண், உனக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் இது விஷயமா பேசுனீங்கன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் இங்க இருந்து போயிடுறேன். யாரும் பேச மாட்டாங்க. கரண் கரண் சாப்பிட்டுட்டு போப்பா. ஐயோ ஜான்கி ஆண்டி, காய ஒரு பவுல்ல போட்டுக்க. ஹே, பாத்து பாத்து, சூடா இருக்கு. சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்களா? ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானே உள்ள கொண்டு வந்திருப்பல்ல. சரி வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஒண்ணு இல்லம்மா, சும்மா இருங்க ப்ளீஸ். நான் தான் நல்லா இருக்கேன்ல, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், பட் உங்களோட பாடி டெம்பரேச்சர் தான் கொஞ்சம் மேல போயிடுச்சு. எங்க பாரு, நெருப்பு மாதிரி கொதிக்குது ஜான்கி ஆண்டி. என்னோட கையில இப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ரெண்டு சப்பாத்தியே போட்டீங்கன்னா வெந்துரும். அவ்வளவு சுடுது. இந்த பொண்ணு இருக்காளே, சீரியஸான விஷயத்துல கூட விளையாட்டுதான். ஆமா, விளையாடுனதெல்லாம் போதும். சூடா சாப்பாடு சாப்பிடுங்க. பிரீதா, ஸ்ருத்திய விடு. எனக்கு முதல்ல உங்க அம்மாவை திட்டு. அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் அம்மா. ஏன் பேச்ச விடு, அவங்க பேச்ச கூட கேக்குறது இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஜானகி ஆண்டி, கேப்பாங்க. எங்க பேச்சும் கேப்பாங்க, உங்க பேச்சையும் கேப்பாங்க. சரி சரி போதும், முதல்ல என்ன பத்தி பேசுறத நிறுத்துங்க. நான் இப்ப பிரீதா கிட்ட தான் பேசி ஆகணும். நீ இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போனல, இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? அந்த வேலை உனக்கு பிடிச்சிருந்ததா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நடந்துகிட்டாங்க சொல்லுமா?
ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ரொம்ப கம்ஃபர்ட்டபிள் புது ஆளுங்க புது இடம் புது முகம் ஏய் போதும் போதும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆனா எனக்கு தெரியும் நம்ம பிரீதா ரொம்ப நல்லவ ரொம்ப அழகானவ அங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா அங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடந்துப்பா ஆரம்பத்துல புது வேலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கதா செய்யும் ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் ஒருத்தர ஒருத்தர புரிஞ்சுப்பாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அப்புறம் வேலை இன்னும் ரொம்ப ஈஸி ஆயிடும் இல்ல பிரீதா தெரிஞ்சவங்க யாரையாவது பாத்தியா இவன் தான் அந்த ஃபேமஸ் காரன் இவனை யாருக்கு தான் தெரியாது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐ திங்க் அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இவங்களோட முதல் நாள் ஜாப் டென்ஷனா இருக்கும் போல இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஜானகி தான் இன்னைக்கு சமைச்சா அவளுக்கு மூட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்லா சமைப்பா இல்ல 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 எல்லாம் ஃப்ளூக்கு தான் எல்லாம் செட் ஆயிடுச்சு நீங்க தான் நல்லா சமைப்பீங்க அதனால தான் சொல்றேன் சீக்கிரமா குணமாயிட்டு வந்து கிச்சன்ல இருக்க வேலைய பாருங்க ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு தப்பி தவறி நான் ஒரு வேலை கூட செய்யவே மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது அம்மா கூட தெரியும் நீ கொஞ்சம் இரு என்ன நீ வேலைய பார்க்க மாட்டேங்கற அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க பார்க்கணும் நம்ம எல்லாம் பெரியவங்க ஆயிட்டோம் நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உன் வேலைய நீ தான் பார்க்கணும் ஐயோ அம்மா வீட்டு வேலைகள பெரியவங்க தான் செய்யணும் சின்ன பொண்ணுங்கள அன்பா செல்லமா ஆசை பாத்துக்கணும் சும்மா பேசிக்கிட்டு சரி சரி பாக்கலாம் பாக்கலாம் சீக்கிரம் சாப்பிடுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் அக்காவோட லைஃப்ல என்னமோ நடந்திருக்கு அதை அக்கா மறைக்கிறாங்க அவங்க சிரிக்கிறது கூட போலியா தான் தெரியுது பிரீதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இந்த கல்யாணத்தால நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல நான் பிரீதாவை டிவோர்ஸ் பண்றதா இல்ல மாஹிரா மாஹிரா ப்ளீஸ் எல்லாமே சரியாயிடும் நீ டென்ஷன் ஆகாத நீ என்ன மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா கரண்க்கும் பிரீதாக்கும் நடுவில் நீ வரக்கூடாதுன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல இல்ல ஆண்டி நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல I'm 100% sure I'm pretty sure இந்த கல்யாணத்துல காதல் இல்ல ஆண்டி No love at all பழிவாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க that's it ஆனா கரண் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அவன் அவனோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான் அவன் இப்ப என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல அவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் அதோட பிரீதாவே கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான் ஒருவேளை அவங்க இப்படியே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அவனால சந்தோஷமா இருக்க முடியாது ஆண்டி அவன் எப்பவுமே ட்ரபிள்டா தான் இருப்பான் ஒருவேளை பிரீதாவையும் மூவ் ஆன் பண்ண விடாம இருந்தா இவன் எப்படி மூவ் ஆனா ஆண்டி அவனோட மொத்த லைஃப் ஃபியூச்சரையும் அவன் ஸ்பாயில் பண்ணிப்பான் அதுவும் பிரீதாவை பழிவாங்கிறதுக்காக I'm so glad நீ எல்லா விஷயத்தையும் சரியா பாக்குற ஆண்டி நான் சரியா பாக்குறேனா தப்பா பாக்குறேனா என்ன ஆக போகுது இது கரண் தானே கரெக்டா பாக்கணும் ஆண்டி கரண்க்கு இந்த விஷயம் புரியலன்னா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ அவனுக்கு புரிய வை அவனுக்கு எது சரி எது தப்புன்றத நீ காட்டு அப்படின்னா இங்க பாருமா கரண் பிரீதாவை காதலிக்கல அவன் காதலால ஒன்னும் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கல அவன் பிரீதாவை ரொம்ப வெறுக்கிறான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சான் அதனாலதான் பிரீதாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்னும் வர வழியில அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டான் இதுக்கப்புறம் அந்த பிரித்வி பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்ல அவ லைஃப்ல என்ன பண்றான்றதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது மாஹிரா எனக்கு என்னோட கரண் மேல மட்டும்தான் அக்கறை இருக்கா அவன் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க பாருமா இதுக்காக நீ கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நீ கரனோட மனசுல உனக்காக இடத்த பிடிச்சாகணும் அவனுக்கு நீ நெருக்கமாகணும் அவனோட நினைவுகள்ல இருந்து அவனோட லைஃப்ல இருந்து அந்த மிடில் கிளாஸ் பொண்ண ஒரே அடியா தூக்கி எரிஞ்சாகணும் எங்க பாருமா கரனுக்கு மட்டும் உன் மேல காதல் வந்துருச்சுன்னா தென் ஐ ப்ராமிஸ் யூ கரண் ஒரே அடியா அதுக்கப்புறம் உனக்கு சொந்தம் ஆயிடுவான் நிஜமாவா ஆண்டி ஆஃப் கோர்ஸ் மஹிரா நான் யாருக்குமே சாதாரணமா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் அப்படி ப்ராமிஸ் பண்ண சோ ஐ மேக் ஷியூர் அந்த ப்ராமிஸ நான் காப்பாத்துவேன் இதுல ராகி அண்ணி தடையா இருந்தாலும் சரி இல்ல ரிஷப் உனக்கும் கரண்க்கும் கல்யாணம் ஆகும்னு நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல சோ உங்க ரெண்டு பேருக்கும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்
I promise you that. Karan. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் உள்ள வரலாமாப்பா? என் கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க வர வேண்டாம். இல்லப்பா, நான் உன்னோட கல்யாண வாழ்க்கையை பத்தி பேச போறது இல்ல. என்னோட புள்ளைய கட்டி பிடிச்சுக்கணும் போல தோணுச்சுப்பா. அதான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். உன் அம்மாவை நீ கட்டி பிடிச்சுக்க மாட்டியா? கட்டிப்பிடி வைத்தியம் முடிஞ்சிருச்சு போதுமா? ஆமாமா, கட்டிப்பிடி வைத்தியம் உனக்கு தான் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கே. இல்ல என்னமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணன்னா பெரியவன் மாதிரி பண்ணாத. சரியா, அண்ணன் மாதிரி கீழே பேச வேண்டியதானே? அதுவும் எல்லாரும் கல்யாணத்தை பத்தி பேசும்போது கரணால மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப எங்க போன? நீதான் சொல்லிட்டே இல்லப்பா, அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது. கேட்டுக்கிட்டியா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இவன் மூஞ்ச கொஞ்சம் பாருங்களேன், இவன் இவனையே கஷ்டப்படுத்திக்கிறானா இல்ல பிரீதாவை கஷ்டப்படுத்துறானா? இங்க பாருறா என் அன்பான தம்பி, நான் சொல்றத கேளு. நீ இந்த கல்யாணத்தை அவ்வளவு மதிக்கிறதா இருந்தா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. ஒரு வேளை எல்லாமே நல்லபடியா நடந்தா எதுக்கு? டேய் அம்மா, கல்யாணத்தை பத்தி எப்படி நான் உங்ககிட்ட பேச விரும்பலையோ அதே மாதிரி உங்க பையன்கிட்டயும் பேச விரும்பல, அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சரி, உங்ககிட்ட யார் பேசணும்னு நினைக்கிற? யோசிச்சுக்கோ. அண்ணங்கிட்ட பேச மாட்டியா? பிரீதாவை பத்தின விஷயமா இருந்தா நீ பேசாம இருக்கிறதா நல்லது. நீ இப்ப ஒரு விஷயம் சொல்லு. உங்ககிட்ட பிரீதா பத்தி பேசினாலும் பேசாதங்கிற, அவளுக்கு எதிரான விஷயம் சொன்னாலும் பேசாதங்கிற. நீங்க பாருப்பா, லைஃப்ல ரெண்டே ரெண்டு சாய்ஸஸ் தான் இருக்கும். ஒன்னு ஒருத்தரை பிடிச்சிருக்கும், இல்ல பிடிக்காது. ஒன்னு ஒருத்தரை காதலிக்கணும், இல்லனா இல்ல. அவளை பத்தி அன்பா பேசினாலும் பிடிக்கல, வெறுப்பா பேசினாலும் பிடிக்கல. உனக்கு அவளை பிடிக்கவும் இல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லல. கல்யாண வாழ்க்கையில ஈடுபடவும் மாட்டே, விவாகரத்தும் பண்ண மாட்டே. இதெல்லாம் நல்லவா இருக்கு. நீயே சொல்லு, நீ என்ன பண்ண போறேன்னு நீயே சொல்லு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல நாம பார்க்காத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா நாம அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது, அதை பத்தி யோசிக்க கூட மாட்டோம். பிரீதாவும் அந்த மாதிரி தான். She doesn't exist for me. இவங்க இங்க பிரீதாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? டிஸ்கஷன் பெருசா போகும். நல்ல வாய்ப்பு சொல்லன், சீக்கிரமா போய் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எடுத்துரு. அதுக்கப்புறம் நானும் பேபியும் ஒன்னா சேர்ந்து இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு இவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும். இந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடணும். அம்மா, உங்க சின்ன பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு, பிரீதாவை தவிர எனக்கு வேற யாரும் தேவையில்லை, நான் அவங்களை காதலிக்கிறேன்னு, ஆனா வெளிப்படுத்த முடியலன்னு சொல்லட்டும். இல்லைன்னா சிம்பிளி நான் அவளை வெறுக்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லட்டும். இந்த ரெண்டுல ஒன்ன யோசிச்சாதானே மேல நம்ம யோசிக்க முடியும். இதுவா அதுவான்னு நமக்கு ஒரு முடிவு தெரியணும்ல. ஓப்பனா சொல்லுக்கறன், நீ வெறுக்கிற, உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா சொல்லிடு. உனக்கு டிவோர்ஸ் பண்ணணுமா? நான் பிரீதாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா இல்லை. அதுக்கு அர்த்தம் நான் அவளை பத்தி நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேங்கிறது இல்ல. இப்ப எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவ என் கூட இருக்கக்கூடாது. ஆனா அவளை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னை விட்டு விலகி போக முடியாம அவ தவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. கரண் ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். என்ன செய்யணும்னு அவனுக்கே ஒன்றும் தெரியலம்மா. அவனை பார்க்கும்போது பிரீதா மேல ஏதோ சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரி தோணுச்சு, ஆனா அப்படி எதுவும் இல்லை. நானும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அவனை பார்க்கும்போது அவன் காதல்ல வெறுப்பு இருக்கா இல்ல வெறுப்புல அவனுடைய காதல் இருக்கானே தெரியல. ரிஷப், நீ என்னப்பா நினைக்கிற?
கரனோட ஃபீலிங்ஸ் எனக்காவது சேஞ்ச் ஆகுமா? ரிஷப், நீ கரனுக்கு அண்ணன் மட்டும் கிடையாது, நீ அவனோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்க. உன் அளவுக்கு கரனை பத்தி யாருக்குமே தெரியாது. நீயே சொல்லு, உனக்கு என்ன தோணுது? கரனுக்கு பிரீதா மேல காதல் வருமா? வர மாதிரி இருக்கு. கோடி இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நினைக்கிறேன் இல்ல இல்ல, இவங்க என்ன பாத்திரக்கூடாது, பார்த்துட்டா என் மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடும். இந்த அத்தை இங்க இருந்து நகர மாட்டாங்க போல இருக்கே. நான் வேற இந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். ஓ காட், என்ன பண்றது, எப்படி இங்க இருந்து போறது? இல்ல ஷலன், நீ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஹேவ் பேஷன்ஸ். அடிக்கடி பெல் அடிச்சு என் மண்டைக்குள்ள கோளார் பண்ணாதீங்க, நான் தான் வரேன். இல்ல அட யாரியா பேபி, இந்த நேரத்துல இங்க என்னாச்சு பேபி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீ நீ ஒரு வேலை பண்ணு, வா உள்ள வா, வந்து உட்காரு. பேபி என்னாச்சு? ஆ, ஒருவேளை அந்த உருப்படாத பிஸ்னஸ் மேன் மறுபடியும் உன்னை இன்சல்ட் பண்ணானா என்ன? சொல்லு, ஏதாவது நடந்துச்சா? அப்படி ஏதாவதுனா இப்போவே என்கிட்ட சொல்லு. நான் இந்த நிமிஷமே அவன் வீட்டுக்கு போய் ஐல் மேக் ஷோ அவன் உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்க வைப்பேன். அண்ட் ஐல் மேக் ஷோ அந்த உருப்படாத பிஸ்னஸ் மேன் இப்போவே பேக்கர் மேன் ஆகணும். காம் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். இவ்வளோ ஹைப்பர் ஆகாத, அதோட என்கிட்ட இவ்வளோ க்வெஸ்சன்ஸை ப்ளீஸ் கேட்காத, ப்ளீஸ். நான் கொஞ்சம் மூச்சு விடணும். என்னால இங்க மூச்சை விட முடியல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? சொல்லு. ஹே, என்ன இது? நீ என்ன இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாத? வரும்போது நீ அப்செட்டா இருந்த, இப்ப என்னடா சிரிக்கிற? நீ பாட்டுக்கு எப்படி ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணி சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணாத. நேரடியா என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லு பேபி. பேபி, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இப்போ நீயும் சிரிச்சாகணும். அப்படி என்ன ஆச்சு? You will not believe நமக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னாச்சு சொல்லு. எனக்கு ரிஷப் குடும்பத்தோட அமின்டுசி அந்த மொத்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸும் கிடைச்சிருச்சு. வாட்? எல்லா பேப்பர்ஸும் இங்க இருந்தா இருக்கு. நீ என்ன சொல்ற பேபி? அந்த மொத்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாமே உன்கிட்ட இருக்கா? நீ என்ன சொல்ற? நீ உண்மையிலேயே கலக்கிட்ட பேபி. நோ பாலே சிக்ஸர் அடிச்சிட்ட. ஃபேன்டாஸ்டிக், ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஆனா எங்க பேப்பர்ஸ் எல்லாம்? எங்க, உன் வண்டியில இருக்கா இல்ல உன் போன்ல காப்பி இருக்கா? நான் அந்த பேப்பர்ஸ்
ஏன் கிட்ட காட்டாம நீ எப்படி லாயர் கிட்ட கொடுக்கலாம் காம் டவுன் நான் லாயர் கிட்ட ஏன் பேப்பர் கொடுத்தேன் தெரியுமா சோ அவர் அத நல்லா படிச்சிட்டு புரிஞ்சிக்கிட்டு ஒருவேளை ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா நமக்கிட்ட சொல்வாரு லாயர் நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த உடனே நான் அந்த பேப்பர்ல ரிஷபுடி சைனை வாங்கிடுவேன் அதுக்கு அப்புறம் அவனோட மொத்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தமாயிடும் நாம கோடீஸ்வரங்கள ஆயிடுவோம் நீ சொன்னது உண்மையிலே நடந்ததுனா உன்னோட கிந்த உருப்படாத பிசினஸ்மேன் ரிஷப் இருக்கானே அவன் முகத்தை நான் பார்க்கணும் அவனுடைய நம்பர் 1 எதிரி அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தத அவனுக்கு தெரியாம இருந்துச்சே இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அவ ஆடி போய்டுவான் அதிர்ச்சினா அதிர்ச்சி அப்படி ஒரு அதிர்ச்சி 440 வாட் ஷாக் கூட அவன் முன்னாடி நிக்காது அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்